வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர். அவரை பற்றி தான் உங்க கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இவர் ஒரு செயல் செஞ்சாரு, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னதாக கிறிஸ்து பிறந்தப்போ சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து கிபி 1வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து கிபி 2வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போ வந்து மிகுந்த பஞ்சத்துல இருந்தம்மா, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. நம்முடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இவர் செஞ்ச ஒரு மகத்தான விஷயம், அந்த விஷயத்திற்கு பிறகாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உணவுப் பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்றவங்களா ஆயிட்டோம். இன்றளவும் இப்போ எல்லாருமே நம்ம வந்து உணவுக்கு எந்த ஒரு கஷ்டப்படாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் செஞ்ச ஒரு பயனால தான். ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், யூஆர் கரெக்ட். யார் அப்படின்னா, ஒரு டேமோட பேரை சொல்றேன்னா, கல்லணை, கரிகாலன். இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. கல்லணைய, அந்த கல்லணை அப்படின்ற அந்த அணைய கட்டினவர் வந்து கரிகால் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வேர்ல்டுலயே வந்துட்டு ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லணைய பற்றி தான் இது, இதுல உள்ள அவர் என்ன அடிப்படையில இந்த டேமை கட்டியிருக்காரு, அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். அதாவது நம்முடைய பாட்டனார் நம்முடைய தமிழர்களின் சிறப்பை உலக அறிய செய்தவர் இவர் தான். இவருடைய ஒரு செயலின் மூலமாக இந்த கல்லணை டேமை அவர் கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னதாக கட்டியிருக்காரு. 100 வருடத்தை தான் ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம 2001வது நூற்றாண்டில் இருக்கும். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு சமயம், நம்ம வளர்ச்சி அடையலை, அந்த சமயத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் செயல்பாட்டில் இருக்கு. என்ன காரணம், அந்த டேமை அப்படி கட்டினதில் என்ன நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, காவிரி. இந்த காவிரி மழை சமயத்தில் வந்துட்டு ரொம்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த சமயத்தில் என்ன ஆகுமா, அங்கே பக்கத்தில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்களில் அந்த வெள்ளம் போயிட்டு எல்லாவற்றையும் அழிச்சிடும். அப்போ உணவுக்கு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கு. வறட்சியான காலகட்டங்களில் தண்ணி வராது, ரொம்ப குறைவாக தான் வரும், அது பாசனத்துக்கு தேவைப்படாது. அப்போ இவ்வளவு தண்ணி வந்துட்டு, தண்ணி இல்லாதப்போ வறட்சியிலையும் கஷ்டப்பட்டிருக்காங்க, வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் விவசாயமே பண்ண முடியல, உணவுக்கு மிகுந்த பற்றாக்குறை வந்திருக்கு. அப்போ வந்து இலங்கையிலிருந்தும் பர்மால இருந்தும் தான் நம்முடைய உணவுப் பொருட்களை எல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கரிகால் சோழன் இந்த மன்னருக்கு வந்துட்டு மிகுந்த ஒரு கவலையா இருந்திருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை. ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப கவலையோட, நம்ம ஆட்சி செஞ்சிட்டு இருக்க இந்த சமயத்துல நம்மளுடைய உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்மால முடிஞ்ச ஒரு நன்மையை பண்ணிடணும், நமக்கு பின்பாக வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த உணவு பஞ்சத்தை அவங்க அனுபவிக்க கூடாது, ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும். அப்போ இந்த இந்த ஆற்றில் வந்து நம்ம குறுக்க அணை கட்டினாதான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா அணை கட்டுறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. இயல்பாகவே ஆற்றில் வந்து குறுக்கல ஒரு 2 அடிக்கு நம்ம பள்ளம் தோண்டிட்டோம் அப்படின்னாலே ஊற்று வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. மணல் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு அங்கே கட்டுறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இந்த பூம்புகார் அங்கே போயிட்டு அந்த கடற்கரையில் நின்று யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. யோசிச்சுட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இயல்பாக நம்ம எல்லாருமே பீச்சில் நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த அலைகள் வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகும்பொழுது நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மண் எல்லாமே வந்துட்டு, இந்த மணல் எல்லாமே வந்துட்டு அரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அரிச்சிட்டு போகும், நம்ம பார்க்கலாம். ஒரு 4-5 முறை வந்து அலை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாதம் வந்து மண்ணில் புதஞ்சு இருக்கும். நம்ம எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்போம். இதை பார்த்துட்டு, இது அவருக்கு நடந்திருக்கு.
அவர் கண்டிப்பாக ஓ இது வந்து கடவுளே நமக்கு கிடைத்து கொடுத்த ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அரண்மனைக்கு திரும்ப போகிறாரு. திரும்பி போயிட்டு அங்கே வந்து அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஏன் என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, ஏன் பெரிய பெரிய பாறைகளை நம்ம ஆற்றுடைய நடுப்பகுதியில் போட்டு குறுக்க போட்டு நம்ம வந்துட்டு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அவர் சொல்கிறாரு மண் அரிமான தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது குன்றளவு இருக்கக்கூடிய பாறைகளை கொண்டு வந்து இந்த ஆற்றோட குறுக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஆற்றில் வந்து வெள்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றப்போ, தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கரையோரத்தில் வந்து அதனோட ஸ்பீட் வந்து மிக குறைவாக இருக்கும், நடுப்பகுதியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்துட்டு மண் வந்து நடுவில் வந்துட்டு அதிகமாக அரிக்கப்படும். அப்போ ஒரே அளவு எடை உள்ள கற்களை வந்து நம்ம வந்துட்டு அணை கட்டுறதுக்கு வந்துட்டு பயன்படுத்த முடியாது. அப்போ அவர் வந்து செக் பண்ணுறாரு, கரை ஓரத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எடை உள்ள கல்லை போடுறாரு, ஒரு 10 அடி தள்ளி ஒன்று போடுறாரு, மிடலில் ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி போட்டு அவர் ஒரு கண்டுபிடிக்கிறார், ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறார். இந்தெந்த எடை உள்ள கற்கள் வந்து இந்தெந்த இடத்துல போடணும், போடும் பொழுது அது மண் அரிச்சு அரிச்சு அந்த பாறை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே என்ன ஆகிடும், உள்ளே போகும். உள்ளே போகும் பொழுது அந்த பாறை மேலே பாறை வச்சு கட்டலாம். அந்த பாறை மேலே பாறை வைத்து கட்டுவதற்கு இப்போ எல்லாம் நமக்கு வந்து சிமெண்ட் இருக்குது இல்லையா, அப்போ வந்து சிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கலை, களிமண்ணை மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க, அதில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் வந்து யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியலை. அது வந்து களிமண்ணுனா இப்போ தண்ணியில் கரைய தான் செய்யும், அது வந்து கரையவே இல்லை. அதுதான் உலகத்தார் எல்லோருமே தமிழர்களை பார்த்து வியந்து போயிருக்காங்க. 2000 வருடங்களுக்கு முன்னதாக இப்படி ஒரு அணையை கட்டியிருக்காங்கன்னா எப்படி, என்னதான் வச்சு கட்டியிருக்காங்க. இது கூட ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க, இதுதான் அப்படின்னு கரெக்டாக இன்றளவும் கூட யாருமே சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பெருமையை நம்முடைய பாட்டனர் நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அணை வந்து கட்டி முடிப்பதற்கு வந்து 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தண்ணி ஆற்றோட நடு நிறைய வருகின்ற பொழுது வந்துட்டு அணை கட்ட ஆரம்பிக்க முடியாது. அதனால ரொம்ப கம்மியாக போகிற சமயத்தில் அந்த பெரிய பெரிய கற்களை யானை மூலமாக கொண்டு வந்து அந்த ஆற்றில் போட்டிருக்காங்க. அது மண்ணை அரிச்சரிச்சு அந்த ஃபஸ்ட்டு போட்டு அந்த கல் கீழே போகிறதுக்கு முன்னதாக இன்னொரு கல்லை போட்டு அதற்கு முன்னதாக அந்த களிமண்ணால் செஞ்சாங்க இல்லை அந்த பசை, அதை தடவிட்டு கீழே போட்ட கல்லில் தடவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வைக்க போகிற கல் மேலையும் தடவிட்டு ரெண்டுத்தையும் இப்படி ஒட்டியிருக்காங்க. இது காஞ்சிட்டோம், காஞ்சிட்டு திரும்ப திரும்ப அது கீழே போகணும் இல்லையா, இப்படி வெயிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு 30 ஆண்டுகாலம் ஆயிருக்கு இதை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு. இதோட வேலை என்ன அப்படின்னா, தண்ணியோட ஸ்பீடை குறைக்கணும், தண்ணியை நமக்கு தண்ணி வறட்சியான காலகட்டங்களில் நம்மளுடைய விவசாயத்துக்கு மற்ற தேவைகளுக்காகவும் இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும். இந்த இரண்டு விஷயங்களை இந்த அணை வந்து 2000 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வருது. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம இதில் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நுணுக்கத்தை அவர் வச்சு தான் கட்டியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, இதை புரியாமல் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து இந்த அணையில் கொண்டு வந்திருக்காரு, கொண்டு வந்திருக்காங்க. இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஆற்றில் எல்லாமே இந்த மணல் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இந்த அணையே வந்துட்டு தண்ணி நிற்காமல் மேடாகி போயிடுச்சு, ஃபுல்லாக மணல் திட்டுக்களாக வந்துடுச்சு. ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு அங்கே தண்ணி வந்துட்டு அந்த அளவுக்கு போக முடியலை, சேமிக்கவும் முடியலை. இந்த மாதிரி சம் ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை. அப்போ வந்துட்டு ஒரு அவர் பேர் வந்து சர் ஆர்தர் காட்டன், அவரோட பேர். அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து நீர் பாசனத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவரை. அவருக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கல்லணையில் வந்துட்டு சம் ப்ராப்ளம் இருக்குது, முன்னாடி மாதிரி செயல்படலை, மணல் திட்டுகள் எல்லாம் நிறையா இருக்குது, தண்ணி போக மாட்டேங்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, என்ன ப்ராப்ளம்ன்றத பாருங்கள், இல்லை வேற அணை ஏதாவது கட்டலாமா என்னன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
அவர் தான் இந்த விஷயத்தை நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர், இந்த அணை வந்து இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த நிறைய அதற்கு முன்னதாக வந்துட்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஆட்களை வச்சு தூர் வாடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, இருந்தாலும் பழைய மாதிரி அந்த அணையை கொண்டு வர முடியலை. அதுக்கு அதன் பிறகாக வந்து ஒரு புத்தகத்தில் வந்துட்டு அந்த அணையை பற்றி எழுதி வச்சிருக்காங்க. இந்த அணை வந்து இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இது இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் அப்போசிட் முனை வரைக்கும் 2-3 வளைவுகளாவது இருக்கும். 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, அதை வந்துட்டு அது மேலே பூசி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சம் பெண்டெல்லாம் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, இந்த தண்ணியில் அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த மணல் வந்துட்டு இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடணும், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குமா, அதையெல்லாம் விளை நிலங்களுக்கு போகின்ற பொழுது வந்துட்டு உரங்கள் எதுவும் நம்ம போடவே தேவை கிடையாது, விளைச்சல் வந்து நல்லா விளையும், அந்த மணல் திட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த டேம்ல வந்து தங்கிடாது, அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இது தெரியாம சில மாற்றங்கள் செய்ய போயிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் சரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு புத்தகத்துல உள்ள அந்த ஏடை பார்த்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் பல ஆண்டுகள் வந்துட்டு அங்க இருந்து இந்த டேமை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த டேம் பக்கத்துல வந்து 12 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அவர் கீழே பார்த்தா அவர் மலைச்சி போற அளவுக்கு குன்ற அளவுக்கு பெரிய பெரிய கற்கள் அங்க இருந்திருக்கு. ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் ஜாயின் பண்றதுக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பிசின் போன்ற ஒரு பசை, அதை தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவர் வந்து இந்த கல்லணையை வந்து எக்ஸாம்பிளா வச்சுட்டு தான் நிறைய அணைகள் கட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திராலலாம் நிறைய அணை கட்டியிருக்காரு. அங்க அவருக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு. நம்ம கல்லணையிலயும் அவருக்கு ஒரு சிலை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முல்லை பெரியார் அணை கட்டினாரு இல்லையா பென்னி, அவரும் இதை எக்ஸாம்பிளா வச்சுதான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மிக நம்முடைய பெருமைகளை உலகிற்கு பறைசாற்றுகின்ற விதமாக இன்றளவும் இந்த அணை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் எப்படி அழகா வடிவமைச்சிருக்கு அமைச்சிருக்காரு பாருங்க. மணல் திட்டுக்கள் வந்து அங்க தேங்கிடாம இருக்கிறதுக்கு, அது வந்து விளைச்சல் நிலங்களுக்கு அதை அடிச்சிட்டு போற அளவுக்கு அதை வடிவமைச்சிருக்காரு. உரங்கள் எதுவும் தேவை கிடையாது. அவர் இந்த அணை கட்டியதற்கு பிறகாக தான் வந்துட்டு தஞ்சை மாவட்டம் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு, இன்றளவும் கூட அது எப்படிதான் கட்டியிருக்காங்க என்ன அப்படின்றது கரெக்டா யாராலையுமே சொல்ல முடியல. இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து யூகத்தின் அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு பெருமை, நம்முடைய தமிழர் இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு உலக நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தார் எல்லோருமே தமிழர்களை பார்த்து வியக்கக்கூடிய வகையில நமக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருக்காரு. இன்றளவும் நம்ம உணவு வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம, உணவு பஞ்சம் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் கட்டிய அந்த கல்லணை தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெற்களஞ்சியம் வந்துட்டு அங்கதான், நெற்கள் எல்லாமே நெல் எல்லாமே விளையக்கூடியது அந்த மாவட்டங்கள்ல தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா கரெக்ட் தானே, அவருக்கு கரெக்டான இந்த வார்த்தைகள் பொருந்தும். தனக்கு ஒப்பானவங்க நிகரானவங்க யாரும் கிடையாது, தன்னை விட ஜாஸ்தியானவங்களும் யாரும் கிடையாது, தனக்கு மிக்காரும் இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்டிய இந்த வாக்கியம் வந்து நம்முடைய பாட்டனார் கரிகால் சோழன் அவருக்கே பொருந்தும். அதற்கு சாட்சியாக உள்ள அணைதான் கல்லணை. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.